Hi friends, welcome back to my channel Anna Raja's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ஒரு வடை ரெசிபி ஒன்று பார்க்க போறீங்க. ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம், ஹெல்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இது நல்லா நைட்டே வந்து மினிமம் 8 hours ஊற வச்சா போதும். நான் நைட்டே ஊற வச்சதுனால நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இந்த வடைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. தென் 2 பச்சை மிளகாவையும் 1/2 இன்ச் அளவு இஞ்சை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பச்சை பயிரை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு 1 ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிவிட்டு தென் கட் பண்ணி வச்ச அந்த பச்சை மிளகாவையும் இஞ்சியும் இதில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். நைஸாக அரைக்கக்கூடாது, மசாலா வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஒரு போல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு மீடியம் சைஸ் அளவு ஆனியன் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தென் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் வர சொல்கிறதுல ரொம்ப அசால்ட்டாக கையாலே போட்டு எடுப்பாங்க. ரொம்ப ஷேப்பாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வடை வந்து பால் கவர் அண்ட் ஆயில் கவரில் கூட போட்டு எடுப்போம், நல்லா ஷேப்பாக தான் வரும். அது இல்லாமல் இன்னொரு ஈஸி மெத்தட் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், ரொம்ப சேஃபாக எப்படி வடை சுடலாம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பச்சை பயிறு வடையில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ரொம்ப ஹெல்த், நம்ம அடிக்கடி இந்த பச்சை பயிரை நம்மளோட ஃபுட்டில் ஆட் பண்ணுறதுனால பசங்க எல்லாம் வந்து கிட்ஸ் எல்லாருமே வந்து வடை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பச்சை பயிரில் வந்து நீங்கள் வடை சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க, அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான வடை அவங்க சாப்பிட்ட திருப்தி நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து அடிக்கடி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் பண்ணக்கூடிய வடை ரெசிபி இது. ஸோ நான் சொன்ன ஈஸி மெத்தட் இது தாங்க. ஜல்லிக்கரண்டி மேலே அந்த வடையை வச்சு ஷேப் பண்ணி நீங்கள் எண்ணெய் சட்டியில் சாச்சிங்கன்னா அழகாக போய் விழும், ரொம்ப சேஃபாக நம்ம வடை சுட்டிடலாம். பார்த்தீங்களா, இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி மெத்தட் இது. பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பச்சை பயிறு வடை ரெடி பண்ணியாச்சு. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் அண்ட் டேக்கர். திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் அன்னராஜாஸ் கிச்சன்.